நெக்ஸ்ட் பிரேம்குமார் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். பிரேம்குமார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் பேர் வந்து பிரேம்குமார், நான் சிஎஸ்சி படிச்சிருக்கேன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. இப்ப எனக்காக ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு. நான் இப்ப லாஸ்ட் ஒன் வீக்கா தான் உங்க வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னே உங்க புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய எல்லா புக்ஸையுமே என்னோட சப்ஜெக்ட் எல்லாமே சாரோட புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சோடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் கிடைச்சிது. எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் ஐயா இருக்கு. இப்ப என்னன்னா, நான் பிஎஸ்சியில வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா 3 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து 4 இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் நான் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன். எனக்கு தெரியும் இப்போ பிஎஸ்சி ஒர்க் வந்து ஒழுங்கா உட்காந்து டிவியேஷன் இல்லாம பண்ணனா கண்டிப்பா முடிச்சிடலாம், இன்னொரு 6 மந்த்ல முடிச்சிடலாம்னு தெரியுது. பட் ஆனா டிவியேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 2 hours படிச்சாச்சு, 2 hours ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிவியேஷன்ஸ் தான் இருக்கு. அந்த டிவியேஷன் கண்ட்ரோல் பண்ணா நான் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகலான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அதனால ஓவர் கம் பண்ண முடியல. அதான் என்னோட க்வெஸ்சன். இப்ப என்ன இதை வச்சு நீங்க என்ன கேக்குறீங்க? அதான் இப்ப என்னோட டிவியேஷன் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும், தெரியணும். அதே நேரத்துல நீங்க அதுல இருந்து டிவியேஷன் ஆறதுனால வரக்கூடிய பாதிப்பை பத்தியும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அந்த அது டிவைட் ஆறதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டிவியேஷன் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நீங்க அதுல இன்வால்மெண்ட் ஆகுறதுல உள்ள இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் வரும். ஒரு இதில் ஆர்வம் வரணும், ஒரு இதில் ஆர்வம் குறையணும். அப்போ நீங்கள் அந்த மைனஸ் பாயிண்ட், இப்போ அந்த உங்களை கீழே இழுக்கிறதுல உள்ள மைனஸ் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் ஆர்வம் குறையும். உங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுல உள்ள ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஆர்வம் கூடும். அப்போ நீங்கள் வந்து அதை பற்றி என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனாக ஆர்வமும் வரலாம், சோர்வும் வரலாம். அப்போ ஆர்வம் வர்றா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கூட்டணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த டிவியேஷன் ஆகிறது வந்து சரியில்லைன்னுட்டு சொன்னால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றிய ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டியதில்லை. அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆர்வம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எதில் ஆர்வம் வரணுமோ அதில் ஆர்வத்தை காட்டணும், ஆர்வம் வேண்டாத இடத்துல ஆர்வத்தை குறைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டான்னா. Okay, thank you very much, Prem Kumar.